பன்னீர் தேங்காய் லட்டு செஞ்சிடலாம். அரை லிட்ரு பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. லேசாக கொதி வந்தால் போகிறோம். இப்போ பால் நல்லா பொங்கிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் பாதி விட்டால் போகிறோம். இப்போ பால் நல்லா திரிஞ்சிட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு, பன்னீர் ரெடி. இந்த தண்ணியை வந்து சப்பாத்தி மாவுக்கும் சப்பாத்தி குருமாவுக்கும் எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த பன்னீரை ஒரு துணியில் பிழிஞ்சி எடுத்துக்கிடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பன்னீரை போட்டுக்கோங்க. நல்லா உடச்சி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. ஒரு அரைக்கப்பு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. லேசாக வதக்குனா போகிறோம். பன்னீரும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் போட்டுக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி, 10 பாதாம், 10 பிஸ்தா, 2 ஏலக்காய் திருச்சி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த வெள்ளை எள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆற விட்டு உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்போ இது ஆறிட்டு உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்போ சுவையான பன்னீர் தேங்காய் லட்டு ரெடி. எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.